ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். ஒரு சூப்பரான சிம்பிளான மட்டன் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கீமா நாளைக்கு குக்கர்லேயும் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 1.5 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணியில் 1 இன்ச் பட்டை நல்லா கலந்து விடுங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கீமா, மட்டன் கீமாவை உள்ளே சேர்த்துடலாம். இது போட்டோன்னா கொஞ்சம் தெரிக்கும், பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலிருந்து வர தண்ணியே நமக்கு போதும். ஹோம்மேட் சில்லி பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதில் இருக்க தண்ணியே தான். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே நல்லா சின்ன கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, குக்கரை மூடிடலாம். குக்கரில் மேலே ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் சேர்த்துக்கலாம். இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, நான் வெயிட் போட்டுறேன். ஒரே 1 விசில் விட்டால் போதும். அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லது, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடர். நம்ம ரெகுலராக வீட்டில் அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே சில்லி பவுடர் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கலர் மாறி போயிடும். பக்கத்தில் இருந்தே கிளறி விட்டுட்டே இருங்க. 1-2 நிமிஷம் ஆன உடனே நம்ம குக்கரில் ஏற்கனவே வேக வச்சோம் இல்லையா கீமா, அதை எடுத்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதில் இருக்க தண்ணியே தான் இப்போ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் நம்ம போட்டோம் இல்லையா மிளகாத்தூள்லாம், அதெல்லாம் நல்லா போய் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதுவும் சேர்க்கலை. இது 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறதெல்லாம் எப்போவுமே இரும்பு பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கலாம். எப்பயுமே கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேருங்க, அப்போ அதோடய வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கொஞ்சமாக சோம்புத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் லாஸ்ட்டாக மேலே போட்டு விடுங்க, அப்போ அதோடய வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான், இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா துருவின தேங்காய் லாஸ்ட்டாக மேலே தூவி விடுங்க. கால் கப் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும். கடைசியாக நல்லா தேங்காய் தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மட்டன் கீமா ரெடி ஆகிடும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு பத்தலை, அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் அந்த சோம்புத்தூளும் கரம் மசாலாவும் தூவி விட்றது, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவல் தூவி விட்றது, இது ரெண்டையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், அப்படியே கிராமத்தில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் எப்போவுமே இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு பன்மடங்கு அதிகமாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாகவே எனக்கு இதை சமைச்சி எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம்தான் ஆச்சு, அதனால் இது ரொம்ப ஈஸி தான், செய்கிற நேரமும் நமக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. என்னோடய பசங்களுக்கு மட்டன் குழம்பை விட இந்த மட்டன் கீமா ரெசிபி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.